Anim in Tamil, DJ. Ippada first time enoda channel ku varinga, subscribe panna marandradinga, markam and notification bell ayum tatti vittirunga. Vanakkam nanba, namba innikku paaka porudhu Tales of Demons and God episode 43. எபிசோடு ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சென்னியுதன் கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சைனீஸுக்கே உரிய பனிஷ்மெண்ட்டான சேர் பொசிஷன் பனிஷ்மெண்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது சேர் மாதிரி உக்காந்துக்கணுங்க. கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பாத்திரம் கொடுத்துருவாங்க, அது ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். தண்ணி சிந்தாமல் இந்த பொசிஷன்லேயே உக்காரணும். இந்த தண்டனை தாங்க கொடுத்துருக்காங்க. கோபம் இவனுக்கு பத்தாவதுக்கு பக்கத்து கடங்க பாருங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸு அவனுங்க பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவ, உன்னையே ஒரு தண்டனை கொடுத்துருக்காருன்னா அவர் சும்மா விடலாமா அப்படின்னு டைலாக் பேச, டே டே போதுண்டா, ஏற்கனவே நீங்கள் பண்ண கூத்துக்கு தான் இந்த நிலைமையில் இருக்கேன், இதுவே என் ஃபேமிலிக்கு கேவலம், ஒன்று வேறையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது பத்தாதுன்னுட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வராங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காம பாருங்க, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்ருக்கவன். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பா பாரு நம்ம சென்னு என்ன அளவுக்கு திறமைசாலின்ட்டு, இது மாதிரி தண்டனையில் வந்து சும்மா பக்காவாக ஃபாலோ பண்ணுறதில் உங்களை விட பெரிய மாஸ்டரே யாரும் கிடையாது அப்படின்னு கலாச்சிக்கிட்டு பக்கத்தில் போவேன். டேய் உங்களோட கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சென்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் இவன் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரியே இல்லைங்க, போய் அவனை பிடிச்சி ஆட்டுறது உழுக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்க, இது இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்க இங்கே வாங்க இந்த சர்க்கஸு ஆஹா இந்த ரோட்டு ஓரத்திலலாம் வந்து வித்தை கட்டுவாங்க பாருங்க, அங்கே கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ சாமியை வாங்க வாங்க விதையை பாருங்கோ கை மேலே நடக்கிறாங்கோ அப்படின்னு வாங்க பாருங்க, அது மாதிரிலாம் சவுண்டு விட்டு அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களுமே அங்கே வர வச்சிடுறாங்க. எல்லாருமே வந்து சென்னு இந்த பொசிஷனுக்கு பார்த்த உடனே அங்கே காசி பரவ ஆரம்பிக்குது. இவன் ஸ்கூலில் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான் இவன் ஃபேமிலி பேரை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இவன் வந்து நான் தான் பெரிய ஆள் இந்த ஸ்கூலுலேயே இப்படிலாம் பேசிட்டு இருந்திருக்கான், இது எப்படியோ வைஸ் பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு போய் இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க, இவனுக்கு கொடுத்தது சரிதான் அப்படி இப்படி இல்லாத பேசிகிட்டு இருக்க, இங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கு பயங்கரமான கோபம். இதில் பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா இவன் ஃபேமிலி இருந்துட்டு வரானுங்க, இவன் அந்த ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு இவன் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சு இல்லைங்க, இது மாதிரி தண்டனை கொடுத்தா தான் சரியாக வரும் இப்படின்லாம் சொல்ல, இவனுக்கு பார்த்தீங்கன்னா டேய் மரியாதை எங்கிருந்து எல்லாரும் போங்கடா அப்படின்னு கத்த, உங்களுக்கு தான் தெரியுமே இவன் கத்தனான காவியை வாங்கிக்க போகிறாங்க, அங்கே தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபம், நம்ம ஹீரோ பேரை சொல்லி உன்னை சும்மா விட மாட்டேன் நான் கண்டிப்பாக அப்படின்னு கத்த, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டைம் தும்புறாங்க. தும்பினவன் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு வேலை ஈஸி நினச்சிட்டு இருக்காளோ அப்படின்ட்டு வேற இவர் நினச்சிக்க, இவங்களுக்கு டைரக்டர் வந்தாங்க பார்த்தீங்களா அல்கெமிலேருந்து, அவங்க தானே அங்கே வராங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னப்பா என்ன ஆச்சு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா சொல்லு நான் சால்வ் பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு கேட்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் வந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கறதுனே, அவங்க பார்த்தீங்கன்னா நீ கொடுத்த லெப்பில் ரெசிபி உனக்கு 30% தரணும், ஸோ இப்போ வியாபாரனால தான் போயிட்டுருக்கு, சிட்டி லாடு செக்ரெட் ஃபேமிலி இது மாதிரி நிறைய பேர் எல்லாருமே எல்லா மெடிசனுமே வாங்கிட்டாங்க, ஸோ வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு, உனக்கு கொடுக்க வேண்டிய காசு ஒரு 3 மில்லியன் இங்கே இருக்குது, இதை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. கொடுத்து முடித்த உடனேவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல் அங்கே வராரு, அவர் பார்த்தீங்கன்னா இந்த பையனை நோக்கி ஏன் இவங்க வந்திருக்காங்க, ஏன்னா இவங்க ஒரு டைரக்டர், இவங்களே ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ண வரோம்னா கண்டிப்பாக இந்த பையன்கிட்ட என்னவோ ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு அவர் அங்கே வர, அவர் பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையாங்க இது ஏதாவது பண்ணலாம்னு சொல்லுங்க நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை 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 நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. போச்சு அவங்க சொல்கிறவங்க பொழுதுக்கு இந்த பீல் ரிசிபி கொடுத்த உடனே நம்ம ஹீரோ தானிட்டு கொடுத்தா கண்டிப்பாக இவனுக்கு சேஃப்டி இருக்காது இல்லை, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நான் எங்களோட ஒரு கிராண்ட் மாஸ்டர் பார்க்கறது தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. என்னது கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னும் போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இவன் பார்த்தீங்கன்னா எங்களோட புது கிராண்ட் மாஸ்டர், இவன் எக்ஸாம் எழுதி கிராண்ட் மாஸ்டராக இருக்கான் அப்படின்ற சொன்ன உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்குங்க, ஏன்னா இந்த வயசில் இவன் கிராண்ட் மாஸ்டரா எப்படி இது பாசிபிள், இவனை சுற்றி எவ்வளோ மர்மங்க இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஹீரோவோட இன்ஸ்கிரிப்ஷனோட திறமையை பார்த்து தான் அவனுக்கு கிளர்க் பதவியே கொடுத்துருப்பாங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் அவனால் பிரான்ஸ் ரேங்க் ரீச் பண்ண முடியல அப்படின்னாலும்
அவனுக்கு வந்து ஒரு பதவி வேணும், பத்தாவதுக்கு அவன் இந்த குளோரி சிட்டிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த பதவியை இந்த வயசுலயே கொடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோக்கு. இதுல பாத்தீங்கன்னா அல்கெமிலியும் வேற கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்கான், அதால தான் ஷாக்குக்கு காரணமே. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஜியோனிங் தான் காட்டுறாங்க, அவள் பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணிட்டு இருக்க அவளோட அந்த ஐஸ் டிராகன் விங்ஸ் பெரிய வருதுங்க, அது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாஸ்ட் ஆகி அப்படி ஜம்ப் பண்ணி இறங்க அவள் பார்த்தீங்கன்னா பயம் சந்தோஷமா இருக்கா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் சில்வர் ரேங்க் ரீச் பண்ணிட்டாளா, என்ன ஏன் இது, இந்த பசங்கள்லாம் வந்து அந்த எக்ஸாம் அந்த 2 மாதம் வரத்துக்குள்ள பிரான்ஸ் ரேங்க் ரீச் பண்ணுவாங்களா அப்படின்னே தெரியாம இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஆளு சில்வர் ரேங்க் என்னவோ வந்து தள்ளுபடி விலையில கொடுக்குற மாதிரி ஆளுக்கு ஆளு வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஹீரோ கூட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, மற்றவங்க எல்லாம் ஒன்னமும் பிரான்ஸ் ரேங்கே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவ பார்த்தீங்கன்னா மோதத்துல இருந்து ஏதோ நெக்லஸ் மாதிரி எடுக்கிறா, அதை அவள் பார்த்துட்டு இருக்காங்க. அது என்ன நெக்லஸ்ன்னு எனக்கு தெரியல, நம்ம ஹீரோ எப்பயாவது கொடுத்தானும் ஞாபகமும் இல்லை எனக்கு சரியா. அது நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க பாத்தீங்கன்னா யார கூப்பிடுறாங்க, யாரா அது அப்படின்ட்டு போய் கோத்த இருக்க, அது பாத்தீங்கன்னா அவங்க கிளானோட ஒரு எல்டர் தாங்க. வாங்க அங்கிள், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணுமா, கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு கேட்க, அவங்களும் வந்து உட்காடுறாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நான் எப்படி சொல்றதுன்னே உனக்கு தெரியலம்மா, அதாவது உங்களோட மேரேஜ் விஷயத்த நாங்க நிறுத்திக்கணும்னு நினைச்சல, இருந்தாலும் அதை எங்களால நிறுத்த முடியலம்மா. நமக்கு ஆல்ரெடி ஒரு எல்டர் தெரியும்ல, சென்ஃபி கூட வச்சிருப்பாங்க பாருங்க தொடர்பு, அந்த எல்டர் பேரை சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணாரு இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, பட் அவரால் முடியல, அதால இந்த மேரேஜ் திருப்பியும் கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமைக்கு இப்போ ஆளாயிட்டோம், தயவு செய்து அவரையோ இல்லை எங்களையோ தப்பாக நினச்சிக்காதம்மா, நாங்கள் வந்து வென்ட்டு அது மாதிரி பண்ணலை, ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று முடிஞ்சு மன்னிப்புலான் தெரிவிக்க, யோ பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நீ என் மேலே மரியாதை வச்சுக்கிறதுக்கு அப்படின்னுட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எலிக்சர் பாட்டிலை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்கிறது கண்டிப்பாக உனக்கு சில்வர் ரேங்க் ரீச் பண்ணுறதுக்கு உதவும், நீ ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக உன்னோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, அவளும் தயக்கத்தோட வாங்குறாங்க. உங்களுக்கு தெரியும் இப்போ தான் அவள் சில்வர் ரேங்க் ரீச் பண்ணான்னுட்டு, அவள் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம் அந்த விஷயத்தை, அவள் எதுக்கு மறைச்சா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. அவள் தயக்கத்தோட அந்த பாட்டிலை வாங்க, அவர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாள்லயே இதோட பவர் போயிடும், ஸோ இப்பயே குடிச்சிருமா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சாங்களோ இல்லையோ யோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம குடிச்சிடுறாங்க. குடிச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவ டைலாக் விடுறா, நான் சில்வர் ரேங்க் இல்லை கிட்டத்தட்ட கோல்டு, ஆஹா பிளாக் கோல்டு ரேங்கே ரீச் பண்ணிடுவேன் சீக்கிரமா, அதை ரீச் பண்ணி கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட தரத்தையும் மதிப்பையும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்படி அவ பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவளுக்கு தள்ளுதுங்க மயக்கம், ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கும் போதே இதுல இருந்து இருப்பாங்க அந்த எல்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவல் தனமா சிரிக்கிறாரு. நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு அவரு எலிக்சர்னு பேர்ல ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. அவ பார்த்தீங்கன்னா அப்படியே தயங்கிட்டு அப்படியே ஆடிட்டு மயக்கத்துல கீழே விழுந்துடுறாங்க. அவ பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கத்துல கீழே விழ அவ கையில வச்சிருந்தா பாருங்க ஒரு நெக்லஸ், அது கீழே விழுந்துருதுங்க. அந்த நெக்லஸ் நம்ம ஹீரோ கொடுத்த சார்மா என்னன்னு தெரியல, பார்ப்போம் அடுத்த பேச தெரியுதானே போகுது. இப்போ மயங்கி விழுந்தவொடனே அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா என்னவோ யோசிக்கிறாரு, அதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த எபிசோட் என்னக்குதுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம், அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.